மயிலாடும் பாறை அகழ்வாய்வு இடத்துக்கு அருகே கள்ளிச்செடிகளோடு ஒரு பயணம். அக்கால மனிதர்களின் தடயங்களை தேடி எனக்கு பின்னால் இருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு சுனை இருப்பதாக சதாம் கூறியதன் அடிப்படையில் அந்த இடத்திற்கு செல்கிறோம். ஒரு சிறு சுனை காணப்படுகின்றது. சுனைக்கு அருகே காப்பாட்சியார் ஆய்வு செய்கிறார். உடன் சதானந்த கிருஷ்ணகுமார். நாம் இருக்கிற இடம் வந்து ஐகுந்தம் அகழாய்வு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா, வாழ்விட பகுதி. அந்த பக்கத்து அந்த மாந்தோப்பை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதியில இருக்கு. இந்த பக்கத்துல சின்ன கட்லாப்பன் துணை, கட்லாப்பன் துணையினுடைய பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறோம். இந்த துணை பக்கத்துலதான் வந்து இந்த புதிய கற்கால கருவிகளை தேய்க்கக்கூடிய குரூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தேய்த்த பள்ளங்கள் இங்கு காணப்படுகின்றன. ரொம்ப தெளிவா இல்லைன்னா கூட லேசா அதனுடைய அடையாளங்கள் மட்டும் தெரிற மாதிரி இருக்கு. பெரும்பாலும் சுனைக்கு அருகே பாறை ஓவிகள் காணப்படுவது உண்டு. அந்த பாறை ஓவியங்களை பார்க்கலாம். அண்ணாச்சியின் பின்புறம் வழக்கம் போல கவி போன்ற பகுதியில் இரண்டு உருவங்கள், அதாவது பெண்சாந்திலான உருவங்கள் காணப்படுகின்றன. சுனை அருகே வெண்சாந்து ஓவியம், கல்லாயுதங்களை கூர்த்திட்டிய இடம். இத்தனையும் பார்த்துவிட்டு கிளம்பினோம். உங்களுக்கு இப்போது தெரியும், சுனை பாறை ஓவிய பகுதி